Guys, in this video, we SRM Easwari Engineering College. So, we will talk about the Ramapuram and we will talk about the questions. What is the Ramapuram and the SRM University? What is the difference between the questions? If you are in the Easwari Engineering College, first of all, we will talk about the Valakadikma, the fees, the hostel, the campus life. There are questions. In the questions, we will complete review A to Z review in this video. Guys, நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காலேஜ் அப்படினா கண்டிப்பா வந்து SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் and SRM உடைய ஒன் ஆஃப் தி காலேजेस தான் அந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது சோ இது வந்து ராமபுரம் சென்னையில் இருக்கு நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காலேஜ் தான் நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு கேம்பஸ் தான் ஏன் வந்து SRM யூனிவர்சிட்டி தனியாவே ராமபுரத்துல இருக்கு அதை தாண்டி ஏன் வந்து SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ஒன் போடுறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது வந்து இட் இஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சோ நிறைய பேர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்சம் எனக்கு வந்து டிகிரி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா இங்க ஜாயின் பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு யூனிவர்சிட்டி சொல்கிறேன் ஸோ அப்படிங்கிறப்போ அதனாலையுமே வந்து நிறைய பேர் இங்கே வந்து ஜாயின் பண்ணுவாங்க அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ் ஆர் ரேட்டிங் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க இட்ஸ் நாட் எ பேட் நம்பர் ஒரு ஈக்குவலான ஒரு நல்ல நம்பர் தான் அண்ட் அதே மாதிரி 12 யூஜி கோர்ஸும் 6 பிஜி ப்ரோக்ராம்ஸும் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து உங்களுக்கான பிஜி கோர்ஸோ இல்லை உங்களுக்கான யூஜி கோர்ஸோ ஃபஸ்ட்டு இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் கேம்பஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து சிட்டி லிமிட்ஸ்க்குள்ளே எனக்கு ஒரு காலேஜ் வேணும் போகிறோம் எனக்கு சிட்டிக்குள்ளே நம்ம ரெகுலராக போயிட்டு வர மாதிரி எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராமல் ஜாயின் பண்ணலாம் கேம்பஸ் ஒரு குட்டி கேம்பஸ் தான் பெரிய கேம்பஸ் ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ் அப்படிலாம் கிடையாது ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன கேம்பஸ் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற இடத்துல வந்து எந்தளவு பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு ஒய்ஃபை எனபிள்டு கேம்பஸ் தான் அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து 190th பிளேஸ் வந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் கண்டிப்பாக அதுவுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு விஷயம் தான் கேம்பஸை பொறுத்தவரையும் வந்துட்டு ஒரு லஷ் க்ரீனான ஒரு கேம்பஸ் தான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட்டு அண்ட் அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸ்லாம் போனீங்கன்னா உங்களை வந்து கேம்பஸோட ஒரு அமைதி தெரியும் ஏன்னா ரொம்ப கசகசன் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு உங்களை வந்து நீட்டாக வந்து அழகாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் கேம்பஸை அண்ட் கேம்பஸ் என்ன தான் நம்ம சின்னதாக இருந்தாலுமே அங்கே இருக்கிற வந்துட்டு டீச்சிங் மெத்தட் அதெல்லாம் டவுட்டே கிடையாது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியண்டான மெத்தட்ஸ் தான் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெடியாக தான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அண்ட் என்ன தான் சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாலுமே ஸோ இவங்களோட எஸ்ஆர்எம்மோட ஒரு டச் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அதில் இருக்கும் அவங்களோட டீச்சிங் மெத்தடில் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல் குவாலிஃபைடு ஹைலி எஜுகேட்டடான வந்துட்டு ஃபேக்கல்ட்டிஸ் தான் அவங்களை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க ஸோ ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா டீச்சிங் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அண்ட் இங்கே இருக்கிற லேப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு வெல் எக்யூப் தான் அதுலேயுமே எந்த டவுட்டுமே கிடையாது சரி ப்ரோ எல்லாம் ஓகே எல்லாமே சொல்கிறீங்க பட் எனக்கு வந்து இப்படி ப்ரோ இங்கே நான் படிச்சுட்டு வந்தால் உங்களை வந்து செமஸ்டர்லாம் நான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியுமா போதும் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே அது உண்மை அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக நானுமே இங்கே வந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நான் பேசும்போது அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பிரடிக்டபிள் ப்ரோ யார் பாஸ் ஆவா யார் ஃபெயில் ஆவான்னு தெரியாது நல்லா படிச்சிருப்பான் அவன் ஃபெயில் ஆகிருப்பான் ஆனால் வந்துட்டு ஒன்றுமே படிக்காம போயிருந்திருப்பான் அவன் பாஸ் ஆகிருப்பான் ஸோ அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறாங்க அண்ட் அது வந்து நம்ம கையில் கிடையாது ஏன்னா வேல்யூவேஷனை பொறுத்தவரை உங்களை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் தான் வரும் ஸோ அப்படிங்கிறபோது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யார் பாஸ் ஆவா யார் ஃபெயில் ஆவா அப்படிங்கிறது தெரியாது ஸோ உங்களுக்கு நீங்கள் பெட்டராக உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் பெஸ்ட் ட்ரையை வந்துட்டு நீங்கள் கொடுங்க நல்லா வந்துட்டு நல்லா படித்து நீங்கள் வந்து எழுதினீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இங்கே இருக்க ஸ்டாஃப் வந்துட்டு நான் கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் தம் வந்துட்டு ரொம்ப 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 சப்போர்ட்டிவான வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் தான் ஸோ அதில் எந்த விதமான கேள்வியும் கிடையாது உங்களை வந்து ஒரு கைடாக மென்டராகவே கண்டிப்பாக இருப்பாங்க அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்தவரை உங்களோட 5th செமஸ்டரில் உங்களோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து எப்படி பேசணும் கம்பெனி எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் எப்படி பாடி லாங்குவேஜ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு உங்களை வந்து பக்காவாக வந்துட்டு ட்ரெயின் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு க்வெஸ்சன் இருக்கும் சரி ப்ரோ நான் வந்து இங்கே வரேன் எனக்கு காலேஜ் வரேன் அப்படின்னாலே எனக்கு வந்து நல்ல வந்துட்டு ஒரு ஃபன் இருக்கணும் அப்படின்னு தான் வரேன் ஸோ எப்படி ப்ரோ எனக்கு வந்து நல்லா ஜாலியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வருஷமும் கண்டிப்பாக உங்களை வந்துட்டு ஈவெண்ட்ஸு ஃபெஸ்ட்டு அப்புறம் கல்ச்சுரல்ஸு இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும் கண்டினியூஸாக நடக்கும் அண்ட் இதில் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு எல்லாத்துலையும் நீங்கள் கலந்துக்கணும்னா கூட தாராளமாக நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபன்னும் இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு படிக்க வேண்டியதும் இருக்கும் அண்ட் அட்டெண்டன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் ஸோ அட்டெண்டன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 75-80% நீங்கள் வச்சா மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுத முடியும் சரி ப்ரோ நான் வெளியூர்லேருந்து வரேன் எனக்கு வந்து இங்கே ஹாஸ்டல்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல்ஸ் ஆர் அவைலபிள் ஸோ இங்கே நான் கேட்ட வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 4 ஹாஸ்டல் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு நார்த் இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும் சவுத் இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும் ஸோ ஃபுட் வைஸ் உங்களுக்கு வந்துட்டு எந்த குறையுமே இருக்கா ஹாஸ்டல் வைஸ்மே வந்துட்டு ஒரு டீசெண்டாக தான் இருக்குது அப்படி மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து கேம்பஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு கேம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கேம்பஸ்க்குள்ளே ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் எதுக்காகவும் வெளியே போய் பண்ணணும்
எனக்கு வந்து வெளியே போய் வந்துட்டு ஸ்டேஷனரியோ இல்லை வெளியே போய் வந்துட்டு ஏதாவது ஃபுட்டோ அது மாதிரி எதுவுமே நீங்கள் வந்துட்டு வெளியே டிபெண்ட் பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு லைக் கேம்பஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஹாஸ்டலில் இன் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது என்ன டைம் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரில ப்ராப்பராக, பட் ஆனால் இன் டைம்ங்கிறது கண்டிப்பாக நைட்டு வந்துட்டு ஒரு 7:00 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக வந்துட்டு மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு எஸ்ஆர்எம் இஷ்யூவை பொறுத்த வரையும் ஸோ நிறைய காலேஜஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்களை வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஜாப் கிடைக்கிறதுல ஒரு டஃப்பாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷராக இருக்கனால தான். பட் இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களை வந்துட்டு கிடைக்கும், அதில் வந்துட்டு டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே மேண்டேட்ரி 100% நீங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வந்துட்டு நீங்கள் பண்ணால் மட்டும்தான், ஒரு இன்டர்ன்ஷிப்பு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு செமஸ்டரை கிளியர் பண்ணி வெளியே வர முடியும். இதை நீங்கள் மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. செமஸ்டரையும் நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணணுன்னா இன்டர்ன்ஷிப் முடிக்கணும், இன்டர்ன்ஷிப் அப்புறம் ரியல் டைமாக வந்துட்டு ஒரு இதில் ஒர்க் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்டில். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே இன்டர்ன்ஷிப்ஸ் அவங்க வந்து காலேஜ் தரப்புலேருந்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் கையில் இருக்குது. சரி ப்ரோ, நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து நாளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி எம்என்சிஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்குது. உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் போகிறதுன்னா வந்துட்டு அப் டு 75% உங்களுக்கு பாஸ்ட் இயர்ஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை டவுட்டே கிடையாது. அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 44 LPA கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 3 LPA கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் எ பேட் நம்பர், ஓகேஷான நம்பர்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப சூப்பர் ஆகா ஓகோன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் உங்களுக்கு ஆவரேஜாக உங்களை வந்து ஒரு 5 to 6 LPAங்கிறது ஆவரேஜாக கிடைக்குது. அண்ட் அது நாட் பேட். மோஸ்ட் ஆஃப் தம் வந்து உங்களுக்கு எம்என்சிஸ் ஹனிவெல், ஐசிஐசி பேங்க், கோட்டக் லைஃப், அதே மாதிரி ஃபோர்டு, டெலாய்ட்டு, அசென்ச்சர், ஹெச்சிஎல், டிசிஎஸ் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆஃபர்ஸும் வருது. ஆனால் கண்டிப்பாக அது பெரிய விஷயம் தான். ஸோ உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, நல்லா வந்துட்டு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கேன் மேலே அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ நான் வந்து எனக்கு இங்கே படிச்சுட்டு வந்தால் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு வந்து நல்லா வந்துட்டு நான் இது யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தினமும் ஜாயின் பண்ணலாம். சரி ப்ரோ, ஓகே, நான் யார் இங்கே ஜாயின் பண்ணலாம், யார் ஜாயின் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து எனக்கு வந்துட்டு ஃபன்னும் வேணும், அட் த சேம் டைம் எனக்கு வந்துட்டு ஓரளவு டீசெண்டான வந்துட்டு ஒரு படிப்புகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக எனக்கு ஜாயின் பண்ணலாம். பட் மெயினாக யாருக்கு இங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல காலேஜ் வேணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, அதுதான் எனக்கு மெயின் பர்பஸ். மற்றபடிலாம் எனக்கு வேறு எந்த பர்பஸும் இல்லை. எனக்கு சிட்டிக்குள்ளேயே நல்ல வந்துட்டு எனக்கு ஒரு காலேஜ் கிடைக்கணும், ஓரளவு டீசெண்டாக பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு நல்ல வந்துட்டு கேம்பஸ் லைஃபும் இருக்கணும். இப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம், டவுட்டே கிடையாது. பட் இல்லை, எனக்கு வந்து நிறைய லைக் மைண்டட் பீப்புள், எனக்கு வந்து வெறும் படிக்கிற பசங்க மட்டும் வரணும், அந்த மாதிரி எல்லாம் மைண்ட் செட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட் ஆகாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு வந்து இங்கே நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வருவாங்க, டொனேஷன் கொடுத்தும் வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஊரில் இருக்க எல்லா குப்பையும் வந்து சேர்கிற இடம் வந்து இங்கே தான் சேரும். ஸோ அது வந்து நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஓகே, உங்களை வந்துட்டு கெட்டு போகாமல் இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி நல்ல பையனா இல்லை நல்ல பொண்ணாக இருக்கீங்களோ அதே மாதிரி இருப்பீங்க, நம்பிக்கை இருக்குது. இல்லை உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஓகே எனக்கு வந்து என் தைரியமாக விடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி தான், பட் ஆனால் கண்டிப்பாக வந்து இதுதான் உண்மை. பட் நான் என்ன சொன்னாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான் பாருங்கள், கேம்பஸை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அங்கே இருக்க ஃபேக்கல்டிஸ்ட்டை பேசுங்கள், அங்கே இருக்க படிக்கிற பசங்கள்கிட்ட பேசுங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக வந்துட்டு தெரிஞ்சவங்க படிக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் கேம்பஸ் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பிடிச்சிருக்கு. உங்கள் அப்பா அம்மா கூட்டு போய் பாருங்கள், அவங்களுக்கும் செட் ஆகுது, எல்லாம் நல்லாயிருக்கு, கேம்பஸ் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம். ஸோ ஓவராலாக இந்த வீட்டில் யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புகிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.